என்ன காஃபி? என்னது காபி ஒரு மாதிரியா இருக்கு, சக்கரையே போடலையா? ஒரு ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூன் தான் போட்டேன். அம்மா நீ சக்கரை எங்க போட்ட? கோலமாவு தானே போட்டேன். ஐயோ கோலமாவா? ஏண்டி வாசல்ல போட வேண்டிய கோலமாவை காபில போட்டுடி. அதுலண்ணா உங்க மிருதங்க வாசிப்புல மயங்கி நினைலையோ, எனக்கு தலைகாலே புரியல. அப்பா அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா அம்மா தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாதம்மா. அம்மா பாருங்கம்மா அப்பா எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. அடுப்புல கரண்டி காயப்பட்டிருக்கேன் சொல்லு. மாட்டிக்கிட்டியா? எத்தனை டாலா என்ன டமாச்சுக்கிட்டு இருந்த? உன் டாலா எனக்கு எவ்வளவு நஷ்டம். உன்னை இன்னைக்கு என்ன பண்றப்பா? உன்னை பிடிக்கிறதுக்கு நான் எவ்வளவு பிளான் பண்ண, கடைசியில ஒரு வழியா பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு உன்னை என்ன பண்ண போறப்பா? தர 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 ரன் டன் 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 டன். மாட்டிக்கிறியா? இன்னைக்கு நீ கோவிந்தா, இன்னைக்கு நீ அரோகரா, இன்னைக்கு நீ பஞ்ச, இன்னைக்கு உன் கதை கந்த. ஜமுனா ஏன் 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 கத்துறீங்க? திருச்சது போதும், விஷயத்த சொல்லுங்க. உள் பாடிய கடிச்ச இந்த எலியுடைய புல் பாடிய பாத்தியா? ஆமா, என்னமோ பெருசா புளிய புடிச்சிட்ட மாதிரி இவ்வளவு எலிய புடிச்சிட்டு. எலிய புடிச்சது மட்டும் இல்லடி, இந்த எலியினுடைய சாப்டரிய க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து தெரிஞ்சுக்கோ விஸ்வநாதனோட வீரத்தை. இந்த எலிய தூக்கிட்டு போய் குப்பை தொட்டில போடுங்கடி. திருட்டு மொழி முடிக்கிறத பாரு. ஒரு சின்ன எலி அடிச்சு சாவடிக்க முடியல, பெருசா வீரத்தை பத்தி பேச வந்துட்டேன். போய் வாசல் தெளிச்சு கோலம் போடுங்க. போங்க. அலகண்டேஸ்வரர் பொண்டாட்டி பேசுறேன். என்ன, நீங்க அவர் கூட தான் பேசணுமா? ஒரு நிமிஷம் இருங்க. கொழுந்தனாரே கொழுந்தனாரே. என்ன நீ? அண்ணனுக்கு போன். ஹலோ, அலகண்டேஸ்வரர் தம்பி ராயப்பன் ஸ்பீக்கிங். நான் ஐஜி பேசுறேன். என்னது ஐஜியா? ஆமா அவர் கூட தான். இந்த பாத்ரூம்ல இருக்காரு. இருங்க கூப்பிடுறேன் ஒரு நிமிஷம். அண்ணே பாராட்டு நீங்க என்ன பண்றீங்க? உங்க ஜீப் எடுத்துட்டு நேரா சைதாப்பேட்டை போய் இன்ஸ்பெக்டர் ஜெயராமனை பிக்கப் பண்ணிட்டு 6 மணிக்கு ஐஜி ஆபீஸ் வந்து சேருங்க. என்கிட்ட ஜீப் இல்ல, நான் எதுக்காக சைதாப்பேட்டையில இருக்கிற இன்ஸ்பெக்டர் பிக்கப் பண்ணணும்? ஐஜி ஆபீஸ் நான் எதுக்கே வரணும்? நீங்க முகமுடி கொள்ளக்காரன பிடிச்ச இன்ஸ்பெக்டர் ஜலகண்டேஸ்வர் தானே பேசுறது? ஆடா அது நான் இல்லையா, நான் வீடு காரணி வச்சிருக்கிற ஜலகண்டேஸ்வர். யோ, இது முதல்ல சொல்லி தர வேண்டியதானே? ஏன் நீ முதல்ல கேக்குறதே? உனக்கு எல்லாம் எவன் போன் கனெக்ஷன் கொடுத்தது? நாங்க பணம் கட்டி போன் வாங்குறதியா? டேய் முதல்ல போனை வைடா. நீ முதல்ல வையா. என்னது போன? அப்பா நான் காலேஜ் போறேன், இந்தாங்க வாடகை லிஸ்ட். வாடகை லிஸ்ட் மாசம் முடிஞ்ச 5ஆம் தேதி ஆனா ஒவ்வொரு வீட்டுக்காரரும் சந்தோஷப்படுவான், கை நிறைய வாடகை வருதுன்னு. இங்க அப்படியா இருக்கு? எவன் கூட இருந்தாலும் வாடகையை தரமாட்டேங்கிறாங்களே. அவளையே படாதீங்க. என்ன இந்த மாசம் வாடகை நான் வாங்கி தரேன். ஒவ்வொரு மாசம் இப்படித்தான் சொல்றது. எங்க வாங்கி தர? இப்ப கொடுத்துட்டீங்கல்ல, பின்னாடி வாங்க. நீ போய் அந்த வேலையை பாரு, நான் பாதியில் விட்டு வந்த மீதி போய் முடிச்சுட்டு வரேன். விஸ்வநாதன் சார் கூட்டத்து சிரிக்கிறாரு, சந்தோஷமா இருக்காரு போட்டுருக்கு. வாடகை இன்னைக்கு குடுத்துருவாரு. யாரு கேட்கிறாய்? வாடகை மாசம் கடிச்சு வச்சு வாங்கினேன். நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன், வரவே மாட்டேன். எதற்கு கேட்கிறாய் கரண்ட் சார்ஜ்? வீட்டை கட்டினாயா?
சிமெண்ட் பூசினாயா, செங்கல் எடுத்தாயா, இல்லை சுவருக்கு வெள்ளை அடித்தாயா, இல்லை நான் உனக்கு மாமனா மச்சானா கேட்டவனே இல்லை என்று ஒரு முறை சொன்னால் உரைக்கவில்லை, வைக்கவில்லை, மாதா மாதம் வாடகை கேட்டு என் வீட்டு முன்வாசலில் வந்து நிற்பதை மறந்துவிடு. இப்பொழுது நீ ஓடிவிடு, இல்லை என்றால் உன் பறகி தலை எகிரிவிடும். ஜாக்கிரதை. போறமா, நல்ல வேலை எட்டி நின்ன. இல்லன்னா மூஞ்சில தண்ணி ஊத்திட்டு போயிருப்பான். நான் கண்டவனா, வாட உடுக்க வக்கில திட்டிட்டு போறா பாத்தியா? அவ என்னமோ மானம் கட்டவனே, மச்சான் கட்டவனே, மருமகன் கட்டவனேங்கிறான். புது வசனமா இருக்கே. அடே, இது புது வசனம் இல்ல, பழைய வசனம். கட்டவோம சினிமா நேத்து நைட் ஷோ பாத்துருக்கான். இந்த வசனத்தை அப்படியே வீட்டுக்குள்ள போய் பேசினா பொண்டாட்டி செருப்பால் அடிப்பா. ஏமாந்தவங்க நம்ம தானே, அதான் நம்ம கிட்ட ஊத்திட்டு போறான். வாங்க அடுத்த விடுப்போம். என்ன என்ன பிச்சைக்காரனாவே ஆக்கிட்டியா? வாட வசூல் பண்ணும்ல. வாங்க இங்க பாரு, என் வாடகை பணம் எல்லாம் ட்ரம்மா உருண்டு போகுது. இது என்னென்ன தலா? எகத்தாளம் சுமாரா. போய் கணேசி, நான் வீட்டுக்காரன் வந்திருக்கேன். என்னடா கூப்பிட்டா? மாமி என்ன சொல்றார் சாமி? என்ன விஷயம்ன்ற? வாடகை வாங்க வந்திருக்கேன்னு சொல்லுங்க. இப்ப தர முடியாதேங்கிறார். எப்ப தருவார்னு கேளுங்க. ஒரு 6-7 மாசம் போகட்டும்ங்கிறார். ரொம்ப தான் நீங்க ஆட்டாதீங்க மாமி. ஏன், ஒரு 6-7 வருஷம் சொல்றது தானே? மாமி செலவுக்கு பணம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமாவது தவணை முறையில என் வாடகை குடுக்க சொல்லுங்க மாமி. இப்ப என்ன சொல்றார்? என்ன தெரியும், ரொம்ப தொந்தரவு, நீ வாடகை கேட்டா உங்க பல்ல கலட்டும்னு சொல்றாரு. நாங்க என்ன கட்டுப்பல்ல வச்சிருக்க கழட்டிட்டு போறதுக்கு? நீ சும்மாடுறா சாமி. இதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியும்டா. என்ன, 7 ஜென்மத்துக்கும் உனக்கு வாடகை தரமாட்டேன்னு சொல்றான். டேய், இன்னைக்கு நான் 2-1 பாத்துறேன்டா சாமி. நான் கையெடுத்து கும்பிடுறேன், எனக்கு வாடகையே வேண்டாம். நீ வாசிக்கிறது பாட்டு காரணியே செவடா போயிடும். யோ கோயம்புத்தூர் காரர வர்றாரா? இவர்தான் செட்டப்ப வர்றாரு. இன்னைக்கு எப்படி வாடகை வசூல் பண்ணிட்டு போயிடலாம். வாங்க 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 வாங்க. வணக்கங்க. என்ன விஷயம் வந்திருக்கீங்க? சும்மா அப்படியே ஜாலியா பேசி போலான்னு வந்தேங்க. பேசலாம்ங்களே. அப்படியே வாடகையை வசூல் பண்ணிட்டு போலான்னு வந்தேங்க. வாடகை இல்லீங்க? இல்லையா? இருக்கு, கொடுங்க. ஏ சாவித்ரி அம்மா வாங்க. அதே அப்படி கத்துறீங்க? உள்ள அந்த ஏன் பாக்கு வச்சுக்கிற எடுத்துட்டு வா. ஆமா, அந்த கேன பாக்க எடுத்துட்டு வாங்க. இந்தாக பேக்கு, உள்ள 5000 ரூபாய் கட்டி வச்சிருக்கேன், பாத்து பத்திரம். எதுக்கு அப்புறம் எவனா திருடங்கடம் வந்து அடிச்சிட்டு போயிட போறானுக்கா? கரெக்டா சொன்னே, அப்ப வரட்டா? வாருங்க. யோ என்னையா இது நியாயம்? வாடகை கேட்டா வருத்தமாண்டு போற? சேச்சேச்சே, உங்க கூட பெரிய தொல்லையே போச்சு. மாசமானா நீங்க வந்து வாடகை கேக்குறது, நான் பதில் சொல்றது, எவனால ஆகுறது? இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு பண்ணிடணும். ஆட எழவு மகனே, காசை போட்டு நாங்க வீட்டை கட்டிட்டு வாடகை கேட்டா அதுக்கு பதில் சொல்ல ஒரு கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு 2-1 முடிவு பண்ணிடுவாங்க. உட்காரு உட்காருங்க. இதே மாசா மாசம் நமக்கு சங்கடமா இருக்கு. இன்னைக்கு 2-1 முடிவு பண்ணிடுறது. நான் என்னங்க சொல்றேன், மேல வகுந்துருவேன். நான் ஆம்பளையாக்குன்னு நினைச்சங்க. நினைப்ப ஏதோ பேசி முடிவெடுக்கலாம்னு. இந்த வீடு கட்டினது யாரு? கொத்தனாரு. வீட்டுக்கு சொந்தக்காரரு? நானு. இந்த நிலை யாருக்கு சொந்தம்? யாரும் சொந்தம்ல, புறம்போக்கு. புறம்போக்கு புறம்போக்கு நிலமா? இதை கட்டுறதுக்கு மொத்தம் என்ன செலவாச்சு? நான் அப்ப கட்டினது ஒரு 40,000 ரூபாய் ஆயிருக்கும். இது வரைக்கும் நானே 20-24,000 ரூபாய் வாடகை கொடுத்துருக்கேன். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? உங்களை குடி வச்சது தப்புன்னு தெரியுது. இப்ப முடிவா என்ன சொல்றீங்க? உங்களுக்கு தெரியுமா ரெண்ட் கண்ட்ரோல் ஆபீஸ், கோர்ட் தெரியுமா? நான் கோர்ட்டுக்கு போனா நீங்க ரெண்டு பேரும் ரோட்டுக்கு போகணும். நீங்க போங்க சார், நாங்க அம்மா கிட்ட பேசி முடிவு எடுத்துக்கிறோம். அம்மி எதுக்கு நீ இவ்வளவு போய் தாள் கொடுக்க? இதுவே இல்லையா பேசுறீங்க? டேய், இப்ப தெரியுதா இந்த காலனியை கெடுத்தது யாருன்னு? யாரு? இந்த கோயம்புத்தூர் புள்ளன் தான். இவன் தலையில ஒரு இடிய போட்டோம்னா எல்லாம் சரியா போயிடும். சரி வாங்க, அடுத்து விடுவோம். என்னடா இந்த மாசம் எவனுமே வாடகை கொடுக்க மாட்டேங்கிறான். ஜலகண்டேஸ்வரே. முனிமா இந்தாங்க என் வாடகை. முனிமா, நீ ஒருத்திதாமா மாசா மாசம் வாடகை கரெக்டா குடுக்கற, வேற எவனுமே குடுக்க மாட்டேங்கிறான். என்னங்க, வீட்டுக்கு சொந்தக்காரன் நீங்க, குடி இருக்கிறவங்க அவங்க, வாடகையை குடுக்கறா நாயங்களான்னு அதட்டி கேட்க வேண்டியதானே? அதட்டி என்ன, 6 ரூபாய் எடுத்தா கேட்டுருவேன். அவன் என்னமோ வெள்ளக்காரனுக்கு பொறுத்த மாதிரி ஐ வில் மீட் கோர்ட், ஐ வில் மீட் கோர்ட்ங்கறா. நீங்களும் சொல்ல வேண்டியதானே, ஐ வில் மீல்ஸ் கோர்ட், ஐ வில் மீல்ஸ் கோர்ட்ன்னு. நான் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் 10 வருஷம் குடி இருக்கிறான். இது வேற சட்ட குடி இருக்கிறவங்க தான் வீடு சொந்தம்னு வந்திருக்கு. ஓஹோ, அது அப்படியா? நான் 20 வருஷமா இருக்கிறேனே. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா. என்னன்னு நீங்க இத போய் முடிமாட்ட சொல்லிட்டு தெரியாம சொல்றா? அது மீட்டு கொட்டு போகுது. அஜுவா என்ன முனிசாமி? ராயப்பா எங்க போனோம்? உட்காரு. எங்கேயும் போல, உன்ன பக்கத்தை வந்தேன். அப்படியா? என்ன விஷயம்? நம்ம அண்ணன் ஜலந்த சுர்காலில குடியிருக்கிற, எந்த பேமணி வாடகை கொடுக்க மாட்டேங்கிறான். ஒரே பிரச்சனை, எங்க அண்ணன் என்ன திட்டுறாரு, அவங்கள ஓட ஓட வரட்டும். விரட்டிட்டா போச்சு.
என்னால முடியல, நீ விரட்ட போறியா? நாலு நல்ல ரவுடியா போறியா? ரவுடியா? அஜிஜோ, என்ன வச்சு காலி பண்ணா நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுமே. நீ சொல்றது வாசந்தா, இப்ப என்ன பண்றது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சொல்லட்டுமா? உங்ககிட்ட ஐடியாவா? வாடகை வசூல் பண்ண தானே? ஆமா, அப்படிதான் சொல்லு. உங்க காலனியில ஏதாவது காலி வீடு இருக்கா? ஏன் நீ வர போறியா? இருக்கா? இருக்கு. ஒரு வயசானவன், சின்ன பொண்ண கல்யாணம் பண்ணவன பார்த்த இங்க குடி வச்சுட்டா, மாசம் மாசம் வாடகை எப்படி வருது தெரியுமா? வயசானவனுக்கும் சின்ன பொண்ணுக்கும் வாடகைக்கு என்ன சம்பந்தம்? சாராய கடை பக்கத்துல சால்னா கடையும், கோயில் பக்கத்துல பூக்கடை இருந்தா வியாபாரம் எப்படி நடக்கும்? நடக்கும். அதே மாதிரி இவங்களை குடி வச்சா மாசம் மாசம் வாடகை தன்னால வரும். ஐயோ, மறுபடியும் புரியல புரியல. பத்து மணிக்கே வருவாங்க சொன்ன, இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்ன காணோம், என்ன போய் சொல்றியா? வர்ற பத்திட்ட நேத்தே அட்வான்ஸ் வாங்கிட்டேன். ரொம்ப ஹை கிளாஸ், நம்மள மாதிரி இல்ல. நம்மள மாதிரி இல்லையா? ஒன்ன மாதிரி இல்லன்னு சொல்றா படுவா? என்ன பண்ணி, ஏதோ ஆட்டோ வருது. அத பாருங்க, அவங்கதான். வா, நேரம் அது வந்து உட்காரு. உனக்கு பூ வாங்கறதுக்குள்ள என்ன தலைச்சிருவேன். ஏன் ஜமுனா, இவங்கள பார்த்தா உனக்கு என்ன தோணுது? மாமனார் மருமக மாதிரி தோணுது. அப்ப மக எங்க? ஏனுங்க, நம்ம பக்கத்தோட்டுக்கு புதுசா கல்யாணமான சோடி வரப்போகுதுன்னு ராயப்பன் சொன்னா, இவங்கள பார்த்தா சோடி மாதிரி தெரியலையே. ஏன்னா இவ ரெண்டு பேரையும் பார்த்தா புருஷன் பொண்டாட்டி மாதிரி இன்னைக்கு தோணலைண்டா, பொண்ணு தோப்புனார் மாதிரி என்ன தோன்றது? என்னங்க, இதுதான் நம்ம குடியிருக்க போற காலனி. என்ன வெறும் பெட்டியோட மட்டும் வந்திருக்கீங்க? அப்புறம் இந்த தட்டுமுட்டு ஜாமான் காணோம், அதெல்லாம் பின்னாடி வேல வருது. அது வந்தா வரல, நமக்கு வாடகை வந்தா ஓகே, அதெல்லாம் கரெக்டா வந்துரும். இனிமே எல்லாரும் வீட்டு வாடகை கரெக்டா குடுத்துருவாங்க. இந்தாங்க வீட்டு சாவி. இருக்கு இருக்கு, பெட்டி பிடிக்கிற தூக்கம். வாங்க வாங்க. உஷா கண்டே, முனிபா நீ இங்கே இருக்க? ஆமா, ஏரா சாத்தி, நீ அங்க குடி வர்ற? நான் யாரோ எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன சுந்தரம், உன் தங்கச்சி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறேன்னு சொன்ன, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஏய் முனி, என்ன பாஸ்தர் ரொம்ப தான் கொட்டுறிய? முன்னாடி உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? நான் வேலை செய்யறது இவங்க ஆபீஸ்ல தான், நான் சாப்பாடு கொண்டு போய் குடுக்கறது இவங்க ஆபீஸ்ல தான், அந்த ஆபீஸ்க்கே மேனேஜர் அம்மையா. என் சாவித்திரி, பத்மனி, ஜமுனா, எல்லாரும் ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. வந்துட்டீங்களா? புதுசா குடி வந்தவங்க தானே எல்லாரும் ஒதுங்கி இருந்தாம, நம்ம எல்லாம் எப்படி தாயா பிள்ளை ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கிறோமோ அதே மாதிரி. அப்படியே அப்பா கட்டி இல்ல அண்ணன் கட்டி சொல்லுவேன். ராயப்பா, என்னப்பா கதவை திறப்பா? எல்லாரும் வாங்க வாங்க போங்கப்பா. ஏ மாமி, இந்த பொண்ணோட ஆத்துக்காரரை பாக்கறச்சே ஒரு 40-50 வயசு மாதிரினா படுறது. ஒருவேளை கெட்டுக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாலோ என்னமோ. இருந்தாலும் இருக்கும், எதுக்கு முனிமாவை கேட்டு தெரிஞ்சுக்கோ. அட, எப்படி இருந்த என்னக்கா, ஆளு பாக்குறதுக்கு வாட்ட சாட்டமா தானே இருக்கிறாரு. சரி வாங்க போகலாம். ஆமா ஆமா. தப்பா நினைச்சுக்காதீங்க, என் பொண்டாட்டி ஒரு பெக்குலியர் டைப்பு. நான் தினமும் பூவை வாங்கிட்டு வந்து இங்க வச்சிருவேன். அதை எடுத்து அவ தலையில வச்சுக்கிட்டான்னா அன்னைக்கு பூரா மத்ததுக்கெல்லாம் ஓகே, இல்லன்னா ஓகே இல்ல. எப்பவும் இன்னைக்கு வைக்கிறது வழக்கம், வச்சு 4-5 நாள் ஆச்சு, இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஜமுனா, ஜமுனா. என்ன என்ன? இந்த குறும்பு தானே வேண்டாங்கிறத? ஏன் கண்ணு, 4-5 நாளா நீ பூவே வச்சுக்கலையே, மறந்துட்டியா? நான் ஒண்ணா வச்சு விட்டோமா? அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம், பேசாம போய் படுங்க. ஏன் கண்ணு, மூடு அவுட் ஆயிடுச்சாமா? பின்ன இருக்காதா? பாவங்க அந்த உஷா பொண்ணு, ஒரு வயசானவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கா, அத நினைச்சா எனக்கு மனசு கஷ்டமா இருக்குங்க. யாரோ ஒருத்தி கழுவுட கட்டிக்கிட்டு வந்துட்டாங்கிறதுக்காக என் தலையில மண்டல்லி போடுற, இப்ப நான் பூ வைக்கிறதுக்கு அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கருத்தை காட்டக்கூடாதா?
இப்படியே அலைஞ்சுகிட்டு இருந்தீங்க, அப்புறம் திண்ணையில போய் படுக்க சொல்லிடுவேன். என் கண்ணே, என் ராசா இல்ல, எங்க அம்மா இல்ல. கண்ணே கொஞ்சம் ட்ரை பண்ண, கொஞ்சம் மூடு வரவைடா. நான் உன் புருஷன் தானே, நீ என் பண்டாட்டி இல்ல. இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்க, திண்ணையில இல்ல, காலைய விட்டு வெளியில அனுப்பிடுவேன். ஓஹோ, அந்த அளவுக்கு வந்துட்டியா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. இப்ப நீ பூ வைக்கலாம், என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? திண்ணையில போய் படுத்துக்குவேன். என்ன சோமா உட்காந்துருக்கீங்க? அரபிக் கடலுக்கு பாலம் எப்படி கட்டுறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஏண்டா, நாட்டுல குண்டு எங்கெங்கயோ போடுறாங்க, அதுல உன்னை வாங்கிட்டு வந்து நம்ம காலனில போட்டா குண்டோட கைலாசம் போறேன்டா. அப்புறம் குடி இருக்க ஒரு பயிரக்க மாட்டான். வாடகை கொடுக்க வக்கில்லாத நாய் இருந்தா என்ன, போனா என்ன, போய் தொலைட்டு மேடா. அவங்க மட்டும் இல்ல, நம்மள சேர்ந்து போனோம், புரியா பேசிக்கிட்டு இருக்காதீங்கண்ணே. யாரு இவங்களை பத்தி புரியாம நான் பேசுறேன்னா? போடா, என்னமோ இந்த புது ஜோடி இந்த காலனி குடி வந்தா அப்படியே எல்லாரும் மாசா மாசம் வாடகை கரெக்டா குடுத்துருவாங்கன்னு சொன்னி, எனக்கு தெரியாதா? இவங்களை பார்த்தா யாரா குடுக்க போறா? அங்கதான் விஷயமே இருக்கு. என்ன, எல்லாரும் மாசம் மாசம் உங்களுக்கு வாடகை குடுக்கத்தான் போறாங்க, நீங்க வாங்கத்தான் போறீங்க. குடுக்கலன்னா வாங்கி குடுக்க வேண்டியது என் பொறுப்பு. 100 ரூபாய் கமிஷன் குடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. எனக்கு வாங்கி குடுத்தா 100 ரூபாய் கமிஷன். அப்படி நீ வாங்கி குடுக்கல, நான் நீ இந்த காலன்லயே இருக்க முடியாது, எகிரிடுவ. அடிசெருப்பால ஏண்டி, என்ன தைரியம் இருந்தா என் வீடு தேடி வந்து என் பையன்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருப்பேன். கணக்குல சந்தேகம்னா வாத்தியார்கிட்ட போய் கேடு. இவன வாத்தியாரா இல்ல என் பையன? நீ கணக்கு பண்ண வந்திருக்க, உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அப்பனை பத்தி தெரியாதா? உங்க அம்மாவை பத்தி தெரியாதா? உங்க பாட்டியை பத்தி தெரியாதா? உன்ன ஊர் மேல பெத்து இருக்காங்க. தச்சை போடி, படத்து போக. இப்ப கடையில கவனம் ரெண்டு ஒண்ணு நான் பாத்துறேன்டா. வேலைய காமிக்கிற முதல்ல என் பொண்ண லவ் பண்ற அளவுக்கு உன் பையனுக்கு மூஞ்சு முகர கட்டி இருக்குதாடா? அந்த புறம்போக்கு நாய் சொல்லு விட்டுட்டு என் பொண்ணு பின்னாடி தெரியுது, அதுக்காக நீ யாரா என் பொண்ண திட்டது? கறிச்சட்டி நாய உனக்காச்சு எனக்காச்சு. உள்ள போனதுக்கு அப்புறம் கதவை வெளியே எடுத்து தாப்ப போட்டுக்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். ஒரே வெட்டிருப்பேன். ஜலகண்டேஸ்வரர் என்ன வெட்டுறதுக்கு அருவாள் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அம்மாளே என்னங்க எடுத்துட்டு வரது? நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அருவா வெட்டுங்க. ஐயோ, அப்ப வெட்டிலாண்டியா? என்ன வாத்தி வழி அனுப்பு ஜமுனா. என்னங்க இது, என்ன நடந்தது? அருவாள் கைமா இருக்கீங்க? கோயம்புத்தூரே இந்த ஜலகண்டேஸ்வரர் என்ன வெட்டுறதுக்கு அருவாள் எடுத்துட்டு வந்தாருப்பா. அதை விடுங்க, அது ஒரு பெரிய காரியமெண்ட். இதுக்காக நீங்க டென்ஷன் ஆயிருங்க. நானும் 10 வருஷமா பாக்குறேன், அந்த ஆள் அருவாள் எடுத்து வந்து வெட்டுற வெட்டுறாரு. ஒரு நாளா வெட்டிருக்காரா? அருவாள் எடுக்கிற மாதிரி உள்ள போவாரு. அந்த அம்மா பின்னாடி போய் கதை தாள் போட்டுக்கு. இன்னைக்கு ரெண்டு ஒன்று பாத்துறது. இங்க பாருமா, நீ போய் கதவை திறந்து விடு, உன் புருஷன் வந்து வெட்டுறது பாக்கலாம். ஐயோ வேண்டாங்க, நான் போய் கதவை திறந்தனா அவர் நிஜமா வந்து வெட்டிடுவாரு. ஆட என்னங்கா நீங்க, அவர் என்ன வாழை மரத்தையா வெட்டுறாரு? மனுஷன தானே வெட்டுறாரு. திறந்து உடனே வந்து வெட்டித்தான் பாக்கட்டுமே. நானும் இத்தனை வருஷமா மனுஷனை வெட்டி நேருக்கு நேரம் பார்த்ததே இல்ல. இன்னைக்கு ஏதானாலும் பாத்து போடுறதுதான். ஏனுங்க கரெக்டா சொன்ன, நல்லா இருக்குதே. என் புருஷன் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனா என்ன யார் வச்சு காப்பாத்துவாங்க? உன் புருஷன் வச்சு காப்பாத்துவானா? என்னடி சொன்ன? வா இந்த பக்கம், என் புருஷன் உனக்கு சோறு போடுறமா? அடியே என் சக்கா அத்தியா.
ஹலோ மேடம், ரொம்ப நேரமா நிக்கிறீங்க போல் இருக்கு, இன்னும் பஸ் வரலையா? வரலீங்க. அது வராதே, அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். இந்த பாருங்க, போற வழியில தானே உங்க ஆபீஸ், நான் டிராப் பண்ணிட்டு போறேன், வாங்க. ஐயோ பரவாயில்லைங்க, நான் பஸ்லயே போயிடுறேன். பரவாயில்ல வாங்க. அதான் தினமும் பஸ்ல போறீங்கள, இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஸ்கூட்டர்ல போலாம், வாங்க உட்காருக்கலாம். உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம்? நீங்க வரலீன்னா தான் சிரமம். பரவாயில்ல உட்காருங்க, உட்காருங்க, நீங்க உட்காருங்க. நீங்க நல்லா கெட்டியாவே புடிச்சுக்குங்க, நான் தப்பாவே நினைக்க மாட்டேன். புடிச்சுக்க புடிச்சுக்க, இந்த மாதிரி அடிக்கடி நிறைய பிரேக் போட வேண்டியிருக்கும். ஐயோ ட்ரபிள் பண்ணுத. என்னாச்சுங்க? கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் பொறுங்க, என்னன்னு பாக்குறேன். வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, ஏதாவது சின்ன மைனர் ரிப்பேரா இருக்கும், டோர் ரெடி பண்ணிடுறேன். ஐயோ டைம் ஆச்சு, ஆபீஸ்க்கு லேட் ஆயிடும் போல இருக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, வண்டி இன்னமும் பழைய வண்டி தான், ஆனா மேடி நிட்டாலிங்க, கொஞ்சம் இங்க ரெடி பண்ணிடுறேன். வண்டி நிறுத்து, ஒரு நிமிஷம் இருக்கு மேடம். ஏன் நீங்க நிறுத்தீங்க? ஒண்ணு இல்ல, வர வழியில ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு. எனக்கு தெரிய என்னங்க நல்லா உட்காருங்க. ஏங்க, நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லவே இல்லையே. என்ன அப்படி கேக்குறீங்க? நீங்க ஒரு வருஷம் முன்னாடி என்ன பாத்துருக்கோம், என் ஃப்ரெண்டு எல்லாம் ஒரு பக்கம் பார்த்தா கமலஹாசமா இருக்குன்னு சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ரஜினிகாந்த் மாதிரி இருக்கேன்ட்டு. ஹைட் மாத்திரம் கம்மியா போயிட்டுங்கோ, இல்லைன்னா சத்யராஜ் லெவலுங்க. என்ன இப்படி பாக்குறீங்க, கலர் கொஞ்சம் கம்மியா போயிட்டு இருந்தா, அது மட்டும் இருந்து எம்ஜிஆர் லெவலுங்கோ. இப்படிதாங்க, இப்படியே தாங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லா பொருளும் என்ன பார்த்து சிரி சிரின்னு சிரிப்பாங்க. ஏங்க ஏங்கோ, நான் கேட்டதுக்கு நீங்க ஒண்ணுமே சொல்லல. எதை பத்தி? இல்ல, நம்ம காலையில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பீங்க, என்ன எந்த ரேஞ்சில் வச்சிருக்கீங்கன்னு சொல்லவே இல்லைங்களே. சொல்றதுக்கு என்ன இருக்குங்க? இங்க பாருங்க, நம்ம விஸ்வநாதன் சார் இருக்காரு, அவர் கல்யாணம் வச்சு ஒரு பொண்ணு இருக்குங்க, முதல்ல அதை தெரிஞ்சுக்க. நம்ம வீட்டுக்காரர் மட்டும் விளையாட்டா, அவருக்கு கல்யாணம் வச்சு ஒரு பையன் இருக்காங்க. ஆனா நமக்கு இப்ப தான் சின்ன சின்ன குட்டி ரெண்டே பேருக்கு. இப்போ என்னை பத்தி புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறுத்துப்பா. எக்ஸ்கியூஸ் மீ,
ஹலோ சார், ஆபீஸ் வந்தாச்சு. நிறுத்து நிறுத்து நிறுத்து, அவர் நிப்பாட்டி ரொம்ப நேரம் ஆச்சு. அப்படிங்களா, லிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சரி வரேங்க. சரி, ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க? இல்ல சாயந்தரம் வந்து பிக்கப் பண்ணிக்கலாமான்னு. இல்ல பரவாயில்ல, நானே வந்துடுறேன். தேங்க் யூ சார. சார் என்னயா? மீட் சார். மீட் கிடைக்கட்டியா? எங்க ரெண்டு பேர்த்தி பத்தி என்ன நினைக்கிறேன்? அந்த அம்மா பார்த்தா ரொம்ப படிச்சவங்களாட இருக்குங்க, அழகில தங்க சிலையாட்டம் இருக்குங்க, ஆக மொத்தம் சினிமா ஸ்டார் ஆட்டம் இருக்குங்க. யோ, ஜோடியா வந்தது நானு. என்ன பத்தி என்னயா நினைக்கிற? நீங்க புரோக்கர் தானே? ஏண்டி நான் வர்றதுக்குள்ள கோழி குருமா மீன் வறுவல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டேன். இல்ல பிச்சு புடுவோம் பிச்சு. விஸ்வநாதனா என்ன கொக்கா? என்ன விஸ்வநாதன் சார், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இருந்தாலும் ஆபீஸ்க்கு போற மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்களே. ஆபீஸ விடுங்க மேடம், இன்னைக்கு என்கிட்ட ஏதாவது மாற்றம் தெரியுதா உங்களுக்கு? இல்லையே, அப்படியேதான் இருக்கீங்க. நோ, இத பாருங்க, இன் பண்ணிருக்கேன், சிகரெட் பிடிக்கிறேன், ஸ்டைலா இல்ல? ரொம்ப நல்லா இருக்கு, இப்படியே கீப் அப் பண்ணுங்க. ஆபீஸ்க்கு போறவங்க எப்போ இப்படி நீட்டா இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எது சொன்னாலும் அதுல ஒரு அன்பு இருக்கும், அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், அதுல ஒரு ஆழம் இருக்கும். ஓகே, see you. போயிட்டு வா. லாரரரி, நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஏனுங்க, ஆபீஸ் போலியாட்டு இருக்குதுங்க. ஆமாங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சே, அதான் வீட்டுல இருக்கேன். வரட்டுங்களா? பொண்ணுக்கு தெரியுது, கைக்கு வந்து சிக்க மாட்டேங்கிறீங்களா? உங்க பையன் கல்யாணத்தை பத்தி சொல்றீங்களா? நீங்க வேற, நான் கால மாட்டுக்கு ஜோடி சேர்க்கலாம்னு பாக்குறேன், நீங்க கண்ணு குட்டிக்கு மூக்கணாங்க போட சொல்றீங்க. புரியலையே. போக போக புரியுங்க. வரட்டுங்களா? வரங்க. போயிட்டு மானகிட்டவங்க. யோ, என்ன அது லேடி சீட்ல உட்கார்ந்து இருக்க? எந்திரியா. ஐயோ பரவாயில்லைங்க, அவர் எங்க வீட்டுக்காரர்தான். எங்க? இத்தனை பேருக்கு முன்னால என்ன வீட்டுக்காரன்னு சொல்லிட்டீங்களே. இதுல என்னங்க தப்பு? உண்மையை தான் சொன்னேன். இந்தாங்க பால். பால் வேண்டாம் கண்ணே. பால் குடிக்க கசக்குதா? ஆமாம் கண்ணே, பால் கசக்கிறது, பழம் புளிக்கிறது, பருவமங்கையின் பஞ்சனை ஒன்றுதான் எனக்கு இன்பமாக இருக்கின்றது. பரவாயில்லையே, நமக்கு கல்யாணம் ஆன புதுசுல பேசினதெல்லாம் மறக்காம அப்படியே வச்சிருக்கீங்களே. பேசுறது, பால குடிச்சு படுக்கிற வயசாடி இது. ஓடி. நான் எங்கேயோ இன்பக்கடலில் மிதந்து கொண்டிருக்கிறேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீர்கள். அப்ப பாலு பூனை கூத்து, அது நக்கிட்டு போகட்டும். பூனை நக்கலன்னா நீ நக்கிட்டு அது பக்கத்திலேயே படுத்துக்கோ. நேரம்
வந்தாச்சு, இப்ப போலாம். நேரங்கால வந்து சரிவா போலாம். இப்ப பாருங்க என்ன பண்றேன். என்ன விஸ்வநாதன் சார்? ஒண்ணில்லைக்கா, வாட கூட. நேத்தே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டே. ராயப்பா, நீதானா? நான் தானா? விஸ்வநாதன் தானா? 100 ரூபாய் ஏத்துங்க. அடுத்த மாசம் 100 ரூபாய் ஜாஸ்தி. ஜலகண்டே சார், நீ 200 ரூபாய் ஏத்துவன்னு நினைச்ச. பரவாயில்ல, நீ 100 ரூபாய் தான் ஏத்திருக்கிற. நான் என்ன அவ்வளவு விவரம் கேட்டவனா? நேத்தே பேப்பர்ல படிச்சதே, தண்ணி வரி வீட்டு வரி எல்லாம் ஏறி போச்சுட்டு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, தாராளமா தந்துடுறேன். எனதே வாடகை ஜாஸ்தியா வேணுமா? இந்த வீட்டுக்கு இந்த வாடகை ஜாஸ்தி, இதெல்லாம் கட்டுப்படி ஆகுது. வாங்க வீட்டை காலி பண்ணி. சரி, இப்போ வீட்டை காலி பண்ணிக்க. அட, உன் வீட்டை நீயே வச்சுக்கியா? வாங்க காலி பண்ணி. ஆமாயா, காலி பண்ணி. அட, வாங்க. அடுத்து வாடி டேடா, கூப்பிடுறா. வாங்க வாங்க. ஏய் ஜமுனா. ஏ ஜமுனாவா? இல்ல ஜமுனா, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மேனேஜர் ப்ரமோஷனே கிடைச்சிச்சு. அதுக்காக இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்தோம்னா ஜெனரல் மேனேஜர் பதவியே கிடைக்கும். அதுக்காக 100 ரூபாய் ஜாஸ்தியாவா? ஐயோ ஜலகடேசே, நான் தந்துறேன். நீ கொடுக்க போறியா இல்லையா? சத்தியமா தரேன். நான் தரேன், 100 தரேன். கூப்பிடுற நேத்தே 3000 ரூபாய் பையில போட்டு வச்சிருந்தேன், கரெக்டா வாடகை கொடுத்துருவன்ட்டு. ஏண்டி கொடுக்கல? சொல்லவே இல்லையா? இந்த மெட்ராஸ்ல இவ்வளவு கம்மியான வாடகைக்கு எந்த இழிச்சு வாங்கி வீடு கட்டி வாடகை கொடுற? உங்க அப்ப கட்ட வீடா இல்ல எங்க அப்ப கட்ட வீடா? ஏங்க, உங்க அப்ப கட்ட வீடு தானே? ஓ, நான் அன்னைக்கே சொல்லிருக்கேன், இது கொத்தனார் கட்டின வீடுன்னு. மறுபடியும் மறுபடியும் நீ குழப்பற. யார் கட்டினேன்னுங்க? உங்களுக்கு வாடகை தானே வேணும். இந்தாங்க. அன்னைக்கு என்னமோ ரெட் கண்ட்ரோல், ராக் கண்ட்ரோல், கோர்ட்டு, சட்ட ரோடுன்னு எல்லாம் பேசின. அது அன்னைக்கு புத்தி ரோசன் எல்லாம் பேசிட்டுங்க. ஓ, இப்ப புத்தி ரோசனை வந்துருச்சாக்க. இந்த பார், அடுத்த மாசம் இருந்து வாடகை 200 ரூபாய் ஏத்திருக்க. அது நீ கரெக்டா கொடுத்துடணும். சரி, அப்புறம் நீ கொடுத்துட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல. என்ன முளகாய் எல்லாம் காய வச்சிருக்க? ஏண்டி முளகாய் இங்க காய வச்ச? அப்புறம் என்ன புள்ளைய பறிக்கிற மாதிரி காய விட்டுருக்க? ஏண்டி அதெல்லாம் தூக்கி கொடாப்ல அடைச்சு இந்த மாதிரி நான் தலையில பூ வச்சிருக்க? நீங்க வைக்காதுங்க. ஏங்க போடறியாது? கட்டலாங்களா? கட்டல என்ன கட்டாடி இறக்கறமா? போய் போய் குடி வாடினா. என்ன இப்படி உட்கார்ந்திருக்கா? வாடகை 100 ரூபாய் வாடகை நீங்க இந்த காலனியில காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் தனலட்சுமியே பாருங்க தாண்டவம் ஆடுறான். உங்க ராசியோ ராசிங்க? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க.
உன் பிச்சைக்கார புத்தி ஒன்று விட்டு போதா பாரு, கை கையே அந்த பிச்சு புடும் போடுவா. ஏதாவது சின்ன சின்ன செலவு இருந்தா நீங்க பண்ணிக்கங்க. இதே நீங்க கொடுத்து நான் வாங்கினா அவ்வளவு நல்லா இருக்காது பாருங்க. ஏங்க நல்லா யோசனை பண்ணிக்கிட்டீங்களா? நான் யோசனை பண்ணிட்டேன், நீ போடா. உங்ககிட்ட போய் நான் பணம் வாங்கியாது. நீங்க இவர் ஏன் இப்படி பேசிட்டு போறாரு? டேய் ராயப்பா, என்னடா ஆச்சரியமா இருக்கு, எல்லாரும் வாடகை கரெக்டா கொடுத்துட்டானுங்க. ஏதாவது பில்லி சூனிய வச்சிட்டியா? இதெல்லாம் நம்ம தொழில் ரகசியம் பண்ண. சரி சரி, கம்சன் விட்டுங்க. 500 ரூபாய் வாழ்க்கையில இன்னைக்கு தான் மொத்தமா பாக்குறான் போல் இருக்கு. டேய் ராயப்பா, இந்த 500 ரூபாய் வச்சுட்டு என்னடா பண்ண போற? சோளா ஹோட்டல்ல சோறு சாப்பிட்டு என்ன கல்யாண வீட்ல ஒப்பாரி வச்ச மாதிரி இந்த காலனியே சந்தோஷமா டூர் போயிட்டு இருக்கோம், நீ என்ன சோகமா எழுதிட்டு இருக்க? நீங்க எல்லாரும் ஜாலியா காலனி பூரா கொடைக்கல் ஊட்டிட்டு போறீங்க, நான் எங்க போறது? அட பரதேசி நாயே, இது எவ்வளவு பெரிய காலனி, இந்த காலனிக்குள்ள எவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்கு, அத பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் வேண்டா? ஆமா, பெரிய திப்பு சுல்தான் கோட்டை, இத பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. சோரி நாயை போட்டா அது பாதுகாக்க போகுது. அதுக்கு பதிலா தான் ஒண்ணு விட்டுருக்கோம். நான் இருக்கிறது ஒண்ணுதான், நீ இருக்கிறது ஒண்ணுதான். போங்க போங்க, மனமே பாத்து போங்க. என்ன இப்படி போங்க போங்கன்னு போட்டு விட்டு இருக்க? அடுத்த தடவை அமெரிக்கா போகும்போது நான் உன்ன கூட்டி போறேன். அது நாலு தடவை போயிட்டேனே. என்ன கக்கூஸ்கா, போய் பேசாதரா, ஆக வேண்டிய வேலை பாறடே. ஓம் சாவகாய தர்மஸ்ய சர்வ தர்மஸ்ய ரூபிணி அவதாய மேஷ்வாயே பூமாதேவி பூஜையாயே நமஹ. உஷா உஷா உஷா. உஷா பூமாதேவி பூஜை ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பாத்தியே நம்ம தேடிக்கிட்டு வருது. மேடம் விஸ்வநாதன் சார் குரல் மாதிரி இருக்கு. விஸ்வநாதன் மேடம், சாட்சாத் விஸ்வநாதன் தான் இங்க இருக்க மேடம். குரல் மட்டும் கேக்குது, ஆள காணுமே. மேடம் இப்படி கொஞ்சம் திரும்பி கீழே பாருங்க. என்னாச்சு உங்களுக்கு, தலை மட்டும் தெரியுது, உடம்பு எங்க காணுமே? உடம்பெல்லாம் கீழே இருக்குது மேடம், பூமிக்குள்ள. நீங்க உட்காருங்க, சொல்றேன் உட்காருங்க. உட்காந்துட்டேன். மண்டபத்துல என்ன பண்றீங்க சார்? எல்லாம் உங்களுக்காகத்தான். எனக்காகவா? என்ன சொல்றீங்க? மனசுல நாம நினைச்ச காரியம் நடக்கணும்னா பூமாதேவி பூஜாசனம் பண்ணா எல்லாம் சரியாயிடும்னு கூடுவாஞ்சேரி குப்பண்ண ஜோசியர் சொல்லிருக்காருங்க. கூடுவாஞ்சேரி குப்பண்ண ஜோசியரா? அப்படி என்ன மனசுக்குள்ள நினைச்சு தவம் பண்றீங்க? ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறீங்களே. அடிக்கு என் ஸ்கூட்டர்ல ஏறி என் தோலை மட்டுமா தொட்டீங்க, என் நெஞ்சையும் சேர்த்து தொட்டுட்டீங்க. போங்க, இந்த பூமாதேவி பூஜாசனம் பண்ணதுனால தான் நீங்க இவ்வளவு தூரம் என்ன தேடி வந்திருக்கீங்க. எப்போ எங்க வச்சுக்கலான்னு சொல்லிட்டீங்கடா. ஆமா சொல்றேன், ஆனா இங்க இல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து கொடைக்கானல் போறோம்ல, அங்க வச்சு சொல்றேன். கொடைக்கானலா? விஸ்வநாதா, ஓம் பூமாதேவி பூஜை சக்சஸ் ரா. ஹலோ விஸ்வநாதன் சார், விஸ்வநாதன் சார், சார் அடிச்சிட்டீங்க. 1500 ரூபாய் மதுப்புள்ள பட்டு புடவையோட முந்தானி எடுத்து
என் ரத்தத்தை தொடச்சுட்டீங்களே, அத நான் என்னன்னு சொல்லுவேன். ஐயோ என்னங்க, நீங்க அடிப்பட்டவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியதுதானே, இதுக்கு போய் முந்தானே அதுன்னு பெருசா சொல்றீங்க. என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க, இந்த முந்தானி மூஞ்சில படலையேன்னு நாட்டுல எத்தனை பேர் அலையிறான், எத்தனை பேர் தூக்கு போட்டிருக்கான், எத்தனை பேர் சாமியாரா போயிருக்கான். அப்படிப்பட்ட இந்த முந்தானி என் மூஞ்சில படுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம், இது கூட தெரியாத அளவுக்கு நான் என்ன முட்டாளா? அன்னைக்கு என்னன்னா பத்து பேருக்கு முன்னால பஸ்ல இவரு தான் எங்க வீட்டுக்காரன்னு சொன்னீங்க, இதுக்கு அப்புறமும் உங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கலன்னா நான் ஆம்பளையே இல்லைங்க. என்னங்க நான் சொல்றது, ஏங்க என்னங்க நீங்க என்ன சொல்ற, நீங்க எதுவுமே பேச வேண்டாம். ஒரு பொம்பளை ஆம்பளை கிட்ட சொல்ல வைக்கப்படுவா, இது கூட புரியாம நான் எதுக்கு இருக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி பத்து பதினோரு மணிக்கு என் வீட்டுல இருக்கிற பண்ணாடிங்களை எல்லாம் அடிச்சு சினிமாவுக்கு துரத்திடுறேன், நான் மட்டும் தனியா உங்களுக்காக வெயிட் பண்றேன். நீங்க நைசா அங்க வந்துருங்க, அப்புறம் நம்ம வேணாங்க, நாம எல்லாரும் கொடைக்கானல் போறோம்ல, அங்க வச்சு பேசிக்கலாம். கரெக்டுங்க, உங்க ஐடியாவே ஐடியா, வெட்ராஸ் வெயில ஆட்டா இருக்கும், கொடைக்கானல் கூல் தான் நமக்கு ரொம்ப செட்டப்பா இருக்கு, அப்ப அங்கேயே வச்சு. அப்போ வெயிட்டிங் பார், ஐ அம் கொடைக்கானல், வரட்டுங்களா? ஹாய் ஹாய் ஹாய், கம் இன். ஹலோ மேடம், ஹவ் ஆர் யூ? ஃபைன் தேங்க் யூ. என்ன விஸ்வநாதன் சார், இதெல்லாம் எல்லாம் உங்களுக்காக தான். என்ன இந்த நேரத்துல? வேற ஒண்ணு இல்ல, உங்க ஹஸ்பண்ட் வெளிய போறத பாத்துட்டேன், அதான் உள்ள நுழைஞ்சிட்டேன். உங்களுக்காக பூமாதேவி பூஜாசனம் பண்ணேன், எல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. கொடைக்கானல் வந்ததும் சொல்றேன், நீங்க கொடைக்கானல் குளிர் தாங்க முடியல, கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா. என்ன யோசிக்கிறீங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தள்ளி போடக்கூடாது, கோழி குருமா மாதிரி சுட சுட சாப்பிட்டுட்டோம். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது கரெக்டா, நாம எல்லாம் போட்ல போனோம்ல, அதுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்கு, நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கெல்லாம் கரெக்டா அங்க வந்துட்டீங்கன்னா மத்ததெல்லாம் அங்கேயே வச்சுக்கலாம். Thank you, see you, bye bye. Okay, பாத்து பரவாயில்ல, நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, அப்புறம் என்ன இருக்கு. Come in. ஐயோ வேட்டியா, என்னத்தான் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது இப்படி கரெக்ட்டா சொல்றீங்க, என்னங்க இப்படி கேட்டீங்க? தலையெல்லாம் கலைஞ்சிருக்குது, உடவு எல்லாம் ஒரு மார்க்கமா இருக்கு, அதுக்கப்புறம் நமக்குள்ள இருக்கிற லவ் வேற டெவலப் ஆயிருக்குது, இதுக்கு அப்புறம் நீங்க என்ன தவிர வேற யார நினைக்க போறீங்க? சட்டு போட்டு லைட் ஆஃப் பண்ணிடுறேன். ஐயோ வேணுங்க. ஏன் லைட் இருந்தா தான் உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு ஓகேன்னா எனக்கும் ஓகே தான். அது இல்லைங்க, அவர் வெளியே போயிருக்காரு, சீக்கிரமா வந்துருவாரு. அடச்சா, அந்த கிழவர் எதுக்கு கொடைக்கானல் கூட்டி வந்தீங்க? குளிர்ல ஏதாவது நடை கிடைக்கு சேர்ந்து போயிட்டான்னா அவனை தூக்கிட்டு அலைஞ்சா நம்ம டூர் என்ன ஆகுறது? நான் அப்பவே நினைச்சேன், அவன் நடந்து வரும்போது ரெண்டு காலுக்கு நடுவ மூங்கி கம்பு விட்டு தட்டி விட்டுருந்தா மண்டை உடஞ்சு போட்டு அங்கேயே படுத்திருப்பான். ஆமாங்க, ஆனா என்ன பண்றது, வேற வழி இல்லையே, நான் தனியா வந்திருந்தா சந்தேகப்பட்டிருப்பாங்களே. பட்டா பட்டு போறாங்க பண்ணாடுங்க, நம்ம லவ். அப்புறம் என்னதா? நான் யோசிச்சு வச்சிருக்கேனே. எப்படி கட்டில கீழ போயிடலாங்கிறீங்களா? அதுவும் நல்ல ஐடியா தான், கண்ணு தெரியாத கிழவனுக்கு மேலோட்டமா பாத்துட்டு போயிருவான். அது இல்லைங்க, போட்ல பக்கத்துல ஒரு வீடு இருக்கு, நாளைக்கு சாயங்காலம் கரெக்டா அஞ்சே முக்கால் மணிக்கு அங்க வந்துட்டீங்கன்னா. வீட்லயா? ஆமா. எங்க போட்ல வச்சுட்டே? என்ன வீட்லதான், கொஞ்சம் பரவாயில்லைங்க, எனக்காக நீங்க வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணி என் மேல எவ்வளவு லவ். அப்போ வரட்டுங்களா? நான் வரேங்க. வழி அந்த பக்கம். ஓ இந்த பக்கங்களா, நான் இது வழி நினைச்சிட்டுங்க. ஏங்க அந்த கிழவன் இந்த தலகாணி போட்டு ஒரே அமுக்கு அமுக்குங்க, பொசுக்கு பொசுக்குன்னு வந்து இறஞ்சல் பண்றானுங்க. அப்ப நான் வரட்டுங்களா? ஹாய் பாய். ஹாய் ஹாய். கம் இன். என்ன கணேஷ், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? இருக்கதா பின்ன, அப்படி இப்படின்னு கிளைமேக்ஸுக்கே வந்துட்டோமே. இந்த பாருங்க, நாம புதிய அத்தியாயத்தை துவங்க போறோம், அதனால இந்த கொடைக்கானலே பிரசித்தி பெற்ற பிள்ளையார் கோயில் பரசக்தி விநாயகர் அங்க போய்
உங்க பேர்ல என் பேர்லயும் அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன், எடுத்துக்கங்க. ரொம்ப நன்றிங்க. எதுக்கு நன்றி இல்ல, செய்ய கடமைப்பட்டவன் தானே. அப்புறம் நம்ம புதிய வாழ்க்கைய எப்போ எங்க இல்ல இல்ல இப்போ இங்கேயே நாளைக்கு சாயங்காலம் 5:30 மணிக்கு போட்ல பக்கத்துல இருக்கிற வீட்டுல. நாளைக்கு சாயங்காலம் 5:30 மணிக்கு போட்ல? அடே நல்ல நேரம் தான், கரெக்டா சொல்லிருக்க. அங்கேயே இன்பலோகமே இனிதாகுமே. அடடா கரெக்டா பாடுறேன், நன்னா புரிஞ்சுட்டேன். இந்த புடவையில உங்களை பார்க்கும் போது மகாலட்சுமி பாக்குற மாதிரி இருக்கு. நான் கொண்டு வந்து விபூதி நெத்தியில விட்டுக்குங்க, பூவை தலையில வச்சுக்கோங்க, என்ன உங்க நெஞ்சில வச்சுக்கோங்க, பரட்டுமா. என்ன காலிங் பெல் அடிக்காமலே வந்துட்டீங்களா? அதெல்லாம் நமக்கு பழக்கம் இல்லைங்க. வந்த மாதம் சட்டப்பட்டு காரியத்தை பார்த்தமா போனமான்னு இருக்கேன்னு. என்னது கட்டில கசமசன் வச்சிருக்கீங்க, எனக்கு சுத்தமா இருந்தா தான் பிடிக்கும். பூ இருக்க வேண்டியத பூவோடு இருக்கீங்கன்னா ஒரு முடிவோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். இது கூட இந்த கோயம்புத்தூர்காரர் புரிஞ்சுக்கலன்னா நான் என்ன முட்டாளா? அப்ப படுத்துக்கலாம்களா? ஐயைய, நாளைக்கு சாயங்காலம் 5:30 மணிக்கு போட்ல பக்கத்துல இருக்கிற வீட்ல. நாளைக்கு சாயந்தரம் 5:30 மணிக்கா? அது வரைக்கும் யாருங்க பொறுக்கிறது? இப்பவே போய் டெண்ட் அடிச்சிட மாட்டேன். அது உங்க விருப்பம். ஆனா இன்னைக்கு நைட் குளிர் கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு சொன்னாங்க. என் உடம்ப பத்தி கவலைப்படாதீங்க, உங்க உடம்ப பாத்துக்க நாளைக்கு வரைக்கும். அப்ப வரட்டுங்களா? போயிட்டு வாருங்க, வாருங்க. நாளைக்கு 5:30 மணிக்குங்க, மறந்துடாதீங்க. 5:30 மணிக்குங்க, போயிட்டு வாங்க. வாருங்க. எதுக்கு இந்த உஷா நம்ம நாலு பேர்த்தி இங்க வர சொன்னா? விஷயம் இல்லாமே வர சொல்லி இருக்கோம், ஏதோ விஷயம் இருக்கும், என்னன்னு பாத்து போடும். இருங்க. ram pam 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 என்னக்கா உங்க வீட்டுக்காரர் வராரு? என்ன பார்க்க வராரோ என்னமோ. நெளியாதீங்க, என்னன்னு தான் பாப்போம். சூப்பர் மேடம், டிப் டாப் டிரஸ் போட்டுக்கிட்டு தூள இருக்கீங்க, வாங்க போலாம். ஆ இருங்க, அதுக்கு முன்னால நாம ரெண்டு பேரும் ஒரு முக்கியமான விஷயத்தை கிளியர் பண்ணிக்கலாம். போயிட்டு வந்து கிளியர் பண்ணிக்கலாமே, டைம் இஸ் கோல்ட், வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஜமுனாக்கா, உங்க ஆத்துக்காரர் இவ்ளோ மோசமா இருப்பாரு நான் நினைச்சு கூட பாக்கவே இல்ல. டா கமண்டர், உங்க வீட்டுக்காரர் வந்துற போறாரு. இது பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகி சம்சாரம் இருக்காங்க, கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா, எனக்கும் கல்யாணம் ஆகி புருஷன் இருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க என்ன விரும்புறீங்க? அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தா எப்படி சமாளிப்பீங்க? அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. மோகம் 30 நாள், ஆசை 60 நாள், ஆக மொத்தம் 90 நாள். ஐ மீன் 3 மாசம். 3 மாசம் ஜாலியா இருந்துட்டு சைலண்டா கழட்டிக்க வேண்டியதுதான். வெறும் 3 மாசத்துக்காக தான் நீங்க என்ன விரும்புறீங்களா? இத நீங்க உங்க பொண்டாட்டிக்கிட்டே எதிர்பார்க்கலாமே. அந்த சாவு மூஞ்சி ஜமுனாவ எனக்கு சம்சாரம்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்குதுங்க. ஏதோ பணம் மரத்துக்கு துணி சுத்தி விட்டா மாதிரி ஒரு உடம்பு, தேனாம்பட்டை சிக்னல் மாதிரி ரெண்டு கண்ணு, குன்றத்தூர் மலை மாதிரி ஒரு மூக்கு, கூ ஆறு மாதிரி ஒரு வாய், அவளெல்லாம் பொம்பளைன்னு சொல்லிக்கிறதே எனக்கு வெக்கமா இருக்குங்க. ஏதோ என் தலையை எடுத்து நான் போய் அவகிட்ட புடிச்சு நான் மாட்டிக்கிட்டேன். முகத்துல துணிய போட்டு மூடி கூட ஒரு பொண்ணை பெத்துட்டேங்க. இப்ப ஏங்க அவளை பத்தி கேக்குறீங்க? எனக்கு மூடு அவுட் ஆயிடும். வாங்க வாங்க. வெளியே புஷ் பண்ணிட்டு
வெளிலாவினிலே ஓஹோ ஜகமே ஆடிடுதே விளையாடிடுதே விளையாடு. என் பாட்டுக்கு என்ன அழகா அபிநயம் பிடிக்கிற பிரபாதமா இருக்கு. கரெக்ட் டைத்துக்கு வந்துட்டேன் போலமா. அதுக்கு முன்னால எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்னு கேளுங்கோ. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகி பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்க. ஆமா. நீங்க என்ன விரும்புறீங்க? ஒருவேளை ஏடா குடும்பம் மாட்டிக்கா என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நான் உங்க கூட எப்படி 2 வருஷம் குடும்பம் நடத்துறதா முடிவு பண்ணியாச்சு, அவ்வளவுதான். பறக்காட்டிவாரு ஏன் பிரிசன் அப்படி இல்லப்பா, பாத்திரமாச்சு தங்கம். உன் தங்கத்தை பார், தகர டப்பா மாதிரி உருண்டு வருது. இந்த ஆளுங்க இங்க வந்தது என்னங்க? இது நான் உங்களை மட்டும் வர சொன்னா அவரையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஐயோ, கோயம்புத்தூர் கார வரானே, பயங்கர குழப்பமாயிருமே. இப்ப நான் என்ன பண்றது? இருங்க, நீங்க அந்த வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கீங்க, நான் அவரை சமாளிச்சு அமிச்சிடுறேன். சீக்கிரம் வந்துருவீங்களா? இந்த பூ உங்களுக்குனே கொண்டு வந்தேன். சீக்கிரம் வந்துருக்கேன் வந்துருக்கேன். எங்க அப்பா உங்களுக்கு 10,000 ரூபாய் தரணுமா? 10,000 இந்த மூஞ்சுக்கு 10,000 ரூபாய் கேக்குறது. கொடைக்கானல் குளிர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, போலாங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பதில் என்னங்க பதில்? சாகர வரைக்கும் கூட குடும்பம் எடுத்துறதா முடிவே பண்ணிட்டேங்க. அப்ப உங்க பொண்டாட்டி பசங்க? பசங்களை விடுங்க, அப்பனா தா இல்லைன்னு அனாதாசில சேர்த்துருவேன். என் பொண்டாட்டியை கொள்றதுக்கு 3 ஐடியா வச்சிருக்கேன். ஒன்னு இங்கிலீஷ் படத்துல வர்ற மாதிரி ஸ்லோ பாய்ஸ் கொடுத்து கொலை பண்றது, 2வது இந்தி படத்துல வர்ற மாதிரி என் பொண்டாட்டிக்கு யாராவது சொந்தக்காரரை கூட்டிட்டு வந்து அவளுக்கு அவனுக்கு சண்டையை போட்டுட்டு கொலையை நான் பண்ணிட்டு பழைய அவன் மேல போட்டுறது, 3வது இருக்கே தமிழ் படத்துல வர்ற மாதிரி என் பொண்டாடி சந்தோஷமா தூங்கிட்டு இருக்கும் போது குழந்தைகள்ல தூக்கிட்டு போய் ஒரே போடு போட்டு கொலை பண்ணிடுறது. இந்த பூன்ல எது பெட்டர்ன்னு நீங்களே சொல்லுங்க. அது ஐயோ, ஜனகண்டேஸ்வரர் வராரே, நீங்க அவரை வர சொன்னீங்க. ஏங்க, இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் கூட்டி சேப்பனா? இப்ப என்னங்க பண்றது? நீங்க வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கங்க, நான் அவரை சமாளிச்சிடுறேன். சீக்கிரம் வந்துருங்க. ஏங்க, அந்த ஆள் ஒரு மாதிரி உங்களை குழப்பினாலும் குழப்பிடுவாரு. நீங்க எதுக்கு ஸ்டெடியா இருக்க? நான் உள்ள ரெடியா இருக்கிறேன், சீக்கிரம் வாங்க. ஐயோ ஐயோ, டைம் ஆயி போச்சு, உங்களை வேற நான் காக்க வச்சுட்டேன். இருங்க, அதுக்கு முன்னால நான் ஒரு கேள்வி கேட்கணும். கேளுங்க. இந்த வருஷம் உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க, அடுத்த வருஷமே பேரம் பேத்தி எடுத்துருவீங்க. இப்ப என் மேல ஆசைப்பட்டு என் பின்னால சுத்திட்டு இருக்கீங்க, இது உங்களுக்கு தப்பா தோணலையா? எப்படி தப்பாகும்? செத்து போனவன் ஆவியா வந்து கண்டவ பின்னால சுத்தும் போது உயிரோட இருக்கிற நான் உங்க பின்னால சுத்த கூடாதா? அப்படி அவனா தப்புன்னா அவன் மேல சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு அவனையும் சுத்த சொல்லுவேன். அப்ப உங்க பொண்டாட்டி அந்த சனியம் புடிச்சவளை ஏங்க இப்ப ஞாபகப்படுத்துறீங்க? நம்ம கொடைக்காரலுக்கு புறப்படுறதுக்கு முன்னாலயே அவளை பெருசா ஒரு போட்டோ புடிச்சு வீட்டுல மாட்டி வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நாளைக்கு சூசைட் பாயிண்ட் போக போறோம்ல, அங்க போய் அந்த பாறை மேல அவளை நிக்க வச்சு கீழே ஒப்பம் வீடு தெரியுதா குனிஞ்சு பாருப்ப, அவ குடிவா பொச்சு மேல ஒரே மிதி, போனமே கண்ணுக்கு தெரியாது. அப்படியே தள்ளி விட்டு வீட்டுக்கு ஓடி வந்து அவ போட்டோவுக்கு ஒரு மாலையை போட்டு விளக்க கொளுத்தி வச்சுட்டு ஓன்னு அழுவேன். எப்படிங்க நம்ம செட்டப்? இருங்க இருங்க இருங்க,
யாரோ வர மாதிரி தெரியுது. என்ன பண்ணாடனா இந்த நேரத்துல வருது? நீங்க வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கங்க, நான் யாருன்னு பாத்துட்டு வரேன். வீடெல்லாம் எதுங்க பாருங்க, அந்த செடி மரம் செத்தனா இருக்கு. வீட்டுக்குள்ள வசதியா இருக்கு. ஐயோ உள்ள மூங்க எல்லாம் கிடைக்குமே. ஐயோ இந்த நாயங்க எல்லாம் இந்த நேரத்துல வந்து நான் சொன்னா போலீங்க. புத்தி வந்து இங்க எப்படி வாய திறந்து சொல்ல? ஜென்ம ஜென்மத்துக்கு என்ன நீங்க இனிமே அசிங்கம் பண்ணவே மாட்டேன். நீ எப்படி? நான் திருந்திட்டம்மா. ஆஹா இப்படி எல்லாம் சொன்னா இதுங்களுக்கு புத்தி வராது. நல்ல நாள் சா சா.